ஸோ ஹாய் கைஸ், நான் தான் அங்கே ஸ்பீடு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஹவு டு இன்க்ரீஸ் வியூஸ் இன் தமிழ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனே அழுத்தி விட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டு வந்துருங்க. இப்போ வாங்க வீடியோ கால் போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஃபுல் வீடியோ இல்லை சார்ஜ் போடுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட்ஸுக்கு வந்துட்டு நிறையவே வியூஸ் போகும். ஏன்னா வந்துட்டு யூடியூப் இப்போ அதில் தான் நிறைய ரெக்கமெண்டேஷன் ஆகிட்டுருக்கு, ஓகேவா? அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்ஸில் வீடியோ போடுங்க. ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிங்கன்னா டைட்டில் வந்துட்டு நீங்கள் எதை பற்றி வீடியோ போடுறீங்களோ அதை பற்றி வைங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டிப் என்னென்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஹேஷ்டேக் கொடுங்க ஷார்ட்ஸுக்கு. ஹேஷ்டேக் என்னென்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, ஹேஷ்டேக் ஷார்ட்ஸ், ஹேஷ்டேக் எஃப்எஃப் ஷார்ட்ஸ், ஹேஷ்டேக் ஃப்ரீ ஃபயர் ஷார்ட்ஸ், ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ், ஷார்ட்ஸ் ட்ரெண்டிங், இந்த மாதிரி நிறையா வந்துட்டு ஹேஷ்டேக்கில் கொடுத்து நீங்கள் வந்துட்டு சூப்பராகவே க்ரோ ஆகும், ஓகேங்களா? ஆனால் வந்துட்டு நீங்கள் ஷார்ட்ஸ் போடுறதில் வாட்சர்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வியூஸும் சப்ஸ்கிரைபர் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் லைவ் போட்டு கூட உங்களால் வந்துட்டு வாட்சர்ஸ் எடுக்க முடியும், ஓகேங்களா? இல்லை ப்ரோ, நான் ஷார்ட்ஸ்லாம் போடுறதில் ஃபுல் வீடியோ போடுறேன்னு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா சொன்னீங்கன்னா, ஃபுல் வீடியோக்கு ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் வந்து சூப்பராக இருக்கணும், கிளியரிட்டி வந்துட்டு பங்கமாக இருந்தால் எங்களை அவங்களோட வியூஸ் அதுக்காகவே நிறைய பேர் வந்துட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, அதுக்கான டைட்டில் வந்துட்டு இப்போ நீங்கள் தம்ப்நெயில் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா, ஹவு டு க்ரியேட் தம்ப்நெயில், அதாவது எப்படின்னா நீங்கள் அது தம்ப்நெயில் டைட்டில் வந்துட்டு நம்ம அதை வீடியோ போடும்போது அந்த அளவுக்கு நம்ம யோசித்து வீடியோ போடுவோம். இப்போ வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா என்னால் என்னென்னு சரியாக சொல்ல முடியல, ஓகேவா? ஆனால் வந்துட்டு நீங்கள் இதுக்கும் வந்துட்டு என்ன கொடுக்கலாம்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹேஷ்டேக் நீங்கள் எதை பற்றி வீடியோ போடுறீங்களோ, இப்போ வந்துட்டு தம்ப்நெயில் பற்றி போடுறோமே, ஹேஷ்டேக் தம்ப்நெயில் டியூட்டோரியல், ஹேஷ்டேக் தமிழ் தம்ப்நெயில் டியூட்டோரியல், தமிழ் என்ன டியூட்டோரியல், தம்ப்நெயில் டியூட்டோரியல் தமிழ், அந்த மாதிரி வீடியோ போடுங்க. டிஸ்கிரிப்ஷனு கன்ஃபார்ம் வேணும். டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா என்ன கொடுக்குறீங்கன்னா, நீங்கள் அந்த டைட்டில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே காப்பி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் எதை அதை பற்றி போடுறீங்களோ, உங்கள் சேனலில் என்னென்ன பற்றி வீடியோ போட்டிருக்கீங்களோ அது எல்லாத்தை பற்றி ஹேஷ்டேக் கொடுங்க. வியூஸ் போகிற அளவுக்கு ஒரு ஒரு சேனலோடது கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் வியூஸ் உங்களோடது போகும், ஓகேங்களா? இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்.